ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ளூமன் சேனல். நீங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். சோ இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்க்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை பில் புக். சோ இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், உங்களோட ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் நிறைய கிடைக்கும், அது மூலயமா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகும். சோ இப்ப நம்ம என்னென்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மேனுவலா வந்து பில் போட்டுட்டு இருப்பாங்க. சோ டேட்டா வந்து கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், அது டிஜிட்டலாவே சேவ் ஆகிக்கும். எப்ப வேணா நீங்க வந்து பேக் ரெஃபர் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ற இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு நீங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் வந்து பேமெண்ட் கலெக்ஷன் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வந்து கடன் கொடுத்துருக்கோம், அப்புறம் வந்து அவங்க வந்து எவ்வளவு வந்து நமக்கு வந்து பே பண்ணனும் அப்படிங்கற டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மை பில் புக்ல வந்து இருக்கும். சோ அத பயன்படுத்தி நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஈஸியாவே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ அது மூலமா அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து பாத்துக்கலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் ரிமைண்டர் அண்ட் SMS கூட நீங்க வந்து சென்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு வந்து உங்களோட பேமெண்ட் ரிமைண்டர் வந்து நீங்க அனுப்பலாம். அடுத்த ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா கடையில வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எந்தெந்த மெட்டீரியல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கற வந்து நமக்கு வந்து தெரியாது. அக்யூரேட்டா வந்து டேட்டாஸ் வந்து இருக்காது, அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். பட் ஆனா மை பில் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டான டேட்டாஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ஸ்டாக் அலர்ட் வந்து கிடைக்கும். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அண்ட் SMS மூலமாவும் அந்த வந்து அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அத பயன்படுத்தி நீங்க வந்து நம்ம கடைக்கு இப்ப என்ன தேவைகள் இருக்கு, எதெந்த மெட்டீரியல் வந்து பர்சேஸ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து டீடைல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து மை பில் புக் சாஃப்ட்வேர்ல வந்து கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பிசினஸ் ஓனர் என்ன கஷ்டப்படுவானு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் மேக் பண்றதுக்கு. சோ மை பில் புக்ல வந்து இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டடா வந்து கிரியேட் ஆயிடும். நீங்க உங்களோட பார்ட்டிஸ் உங்களோட கஸ்டமர் மட்டும் நீங்க ஆட் பண்ணி வச்சா போதும். இந்த இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல்லே வந்து கிரியேட் பண்ணலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்லயே வந்து இருக்கு. சோ அத பயன்படுத்தியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் வந்து ஈஸியாவே ஜெனரேட் பண்ணலாம். பிசினஸ் ஓனர் மெயினா ஃபேஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்ளம் வந்து தன்னோட பிசினஸ் வந்து எந்த நிலையில போயிட்டு இருக்கு, என்னென்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கற டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் டேட்டாஸ் வச்சிருப்பாங்க, ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. பட் மை பில் புக் சாஃப்ட்வேர் பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, எவ்வளவு க்ரோத் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம், என்ன பட்ஜெட் பிளான் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பிளான்ஸ் என்னென்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பில் புக் சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து நிறைய பயன்படுத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அதை பயன்படுத்தி நீங்க பெட்டரா உங்க பிசினஸ் வந்து நீங்க ரன் பண்ணலாம். இப்ப நம்ம மை பில் புக் சாஃப்ட்வேர் வந்து எப்படி பயன்படுத்துறது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஃபியூச்சர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மை பில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனந்தா ஸ்டோர், லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக் சேர், டேபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்வாய்ஸ் அண்ட் பில் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் வந்து டேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறேன். ஜென்ரேட் பில் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோன்னா போதும், பில்லு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியோட அட்ரஸ் டீடைல்ஸு, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இந்த ஷேர்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து உங்களை கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து உடனே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்டாக் எப்படி வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ நியூ ஐட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னா நியூ ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபீஸ் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோட ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 25 இருக்குன்னு நான் போட்டு வச்சுக்கிறேன். லோ ஸ்டாக் வார்னிங் அப்படின்னு வந்து நான் போட்டோம்னா இந்த இத்தனை ஐட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்று வார்னிங் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து SMS வந்து வரும். ஸோ இதில் வந்து கோட் எதை போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா வந்து எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எதை வேணால் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 5 ஐட்டம்ஸ் கீழே போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து லோ ஸ்டாக் அலர்ட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஐட்டம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது,
என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோ ஸ்டாக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லோ ஸ்டாக் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஐட்டம்ஸ் கேட்டகரி கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டிங் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் லோ ஸ்டாக் அலர்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து போட்டு நிறைய பக்கம் வந்து டீட்டெயில்ஸ் வச்சுட்டு வந்து இது பண்ணணும் சரியில்ல. ஸோ அந்தந்த பார்ட்டிக்கு என்னென்ன வந்து பில் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து வரணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து நீங்கள் வந்து போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கேஷ் எவ்வளோ வந்து நம்ம வந்து கையில் வாங்கியிருக்கோம், பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சுக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து மிஸ் ஆக சான்சஸே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஆப் மூலிமா நீங்கள் பண்ணுறதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ளையருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். மைபில் புக் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்வாய்ஸை வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அனுப்புகிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அதில் வந்து யூபிஐ, நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் இது மாதிரி எந்த பேமெண்ட் மெத்தடில் வேணாலும் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு பேமெண்ட் கலெக்ஷனும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மைபில் புக் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லா வகையான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்லேயே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் போயிட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பில் வைஸ் ப்ராஃபிட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து சேஞ்ச் டேட் வந்து கொடுத்துட்றேன் நான். ஸோ வந்து எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ வந்து எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் சம்மரி. சம்மரி வந்து எந்தெந்த ஸ்டோருக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி அப்படிங்கிற வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டே புக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு, எவ்வளோ எவ்வளோ மணி வந்து இன் ஆகிருக்கு, எவ்வளோ எவ்வளோ மணி வந்து அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பிஎன்எல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎன்எல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 10,750 ரூபா வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறீங்களோ அதிலே வந்து நம்ம வந்து ஐட்டம் சேல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு போட்டிருப்போம். ஸோ அதை கழித்து வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி லெஜர் வந்து இருக்கும். ஸோ பார்ட்டி வைஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்ட்டி வைஸ் வந்து என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, இதில் வந்து அமௌண்ட் எதாவது ரிசீவ் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் சம்மரி. ஸோ எந்தெந்த ஐட்டத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது, அதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு வருது. ஸோ இது மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்டி வைஸ் வேணுமா, இல்லை ஸ்டாக் வைஸ் வேணுமா, இல்லை வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், எல்லா வகையான ரிப்போர்ட்ஸும் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. மைபில் புக் சாஃப்ட்வேரில் வந்து இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ். ஸோ அது எதுக்கு வந்து பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்கோடை பயன்படுத்தி சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோரில் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பில்ஸ் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி அவுட்லெட்ஸ் வச்சுருந்தாங்கனாலும் அவங்களோட ஸ்டாக் அண்ட் இன்வென்ட்ரியை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித விஷயமும் வந்து டீடைல் வந்து நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா POS வந்து சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மைபில் புக் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ் ஓனருக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மைபில் புக் சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து கீழ இருக்கு. சோ அத பயன்படுத்தி நீங்க வந்து இமிடியட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா வந்து பயன்படுத்திக்கலாம். உங்க பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு இந்த மைபில் புக் சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே பயன்படும்.